விவசாயி தொழிலாளி கொடுக்கறோம், 40 லிட்டருக்கு பால் கறக்கும். நீங்க 4 மாடு வளர்த்தது சரி, 1 மாடு வளர்த்தது சரி, இதுல என்னங்க தப்பு இருக்குது? அதை மூடி வச்சிருக்காரு மனுஷன். அமெரிக்காவில் ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்கிறது. இபிஎஸ் பேட்டி. அதாவது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்னா, கடந்த ஆட்சியில் அவர் ஒரு வாட்டி அமெரிக்கா போகும்போது அங்கே ஒரு பஃபேலோ ஒரு நாளைக்கு 40 முதல் 65 லிட்ரு வரைக்கும் பால் கறக்குது. அதே மாதிரி கால்நடை பூங்காவை சேலத்தில் நான் அமைச்சு வச்சுருக்கேன். அந்த கால்நடை பூங்காவை இன்னும் இந்த ஆட்சியாளர்கள் திறக்காமல் அப்படியே மூடி வச்சுருக்காங்க. இது விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் 1000 கோடி ரூபாய் செலவில் 1000 ஏக்கரில் என்னால் நிறுவப்பட்டது. ஆனால் இந்த பலனை மக்கள் அனுபவிக்க தடையாக உள்ளனர் இந்த ஆட்சியாளர்கள்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது ஏன் இந்த ஆட்சியாளர்கள் இபிஎஸ் காலகட்டத்தில் கொண்டு வந்த இந்த கால்நடை பூங்காவை மூடி வைத்திருக்கிறனர்? இது முழுக்க அரசியலா அல்லது வேறு ஏதாவது காரணமானு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching and keep watching.